வணக்கம், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சாணி. இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் சாணியில் முருங்கைக்காய் மாங்காய் குழம்பு எப்படி செய்கிற சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த முருங்கைக்காய் மாங்காய் குழம்பு நம்ம சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்காய் மாங்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு முருங்கைக்காய் பாதி மாங்காய் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. முதல்ல இந்த பாதி மாங்காவை நீளமாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காவையும் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த குழம்புக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன பவுல் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. முக்கால் டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. அந்த புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு, கறிவேப்பிலை, உப்பு எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் இந்த சின்ன வெங்காயம், தேங்காய், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இந்த மூணையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் கலவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கு கூட கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம். மாங்காய் சேர்க்குறதுனால புளிப்பு இருக்கும். அதனால் கம்மியாகவே புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த முருங்கைக்காவும் மாங்காவும் வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வரும்போது தண்ணி வத்திடும். அதனால் தண்ணி முதல்ல கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம இந்த காய்களை சேர்த்துக்கலாம். முருங்கைக்காவையும் மாங்காவையும் சேர்த்துக்கோங்க.
முருங்கைக்காயும் மாங்காயும் சேர்த்துட்டு கடைசியாக அந்த பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி போட்டுக்கோங்க. இந்த குழம்புக்கு இந்த பச்சை மிளகா தான் மெயின் இன்க்ரீடியன்ட், நல்ல வாசனை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதனால் பச்சை மிளகா போட மறந்துடாதீங்க. காயை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம். அப்போ அந்த காய் சீக்கிரமாக வந்துடும். மாங்காய் ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது, வெந்திருக்கணும் ஆனால் குழையக்கூடாது. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு, அந்த பச்சை வாசனெல்லாம் போயிருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் வந்திருக்கா செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு. இதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். இப்போ புளிப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாங்காயோட புளிப்பு குழம்புல இறங்கியிருக்கும், அதனால் உப்பு கம்மியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்ப மூடி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மாங்காயெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ முருங்கைக்காய் மாங்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது ரொம்ப சிம்பிளான குழம்பு. இதே இந்த மாடல்லையே கத்திரிக்காய் தக்காளி போட்டும் வச்சுக்கலாம். இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் டேஸ்ட் ஆஃப் சாமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.